அனைவருக்கும் வணக்கம். குரூப் டூ டூ ஏ முதல்நிலை தேர்வு நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதை பற்றின ஒரு அனாலிசிஸ் அப்புறம் வந்து கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன இதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான திருக்குறள் பார்த்துட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். குறள் எண் 430, அதிகாரம் அறிவுடைமை. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய ரேணுமிலர். அதாவது அறிவு இருக்கிறவங்க வந்து அவங்கள்ட்ட எந்த செல்வமும் இல்லைன்னாலும் அவங்க வந்து எல்லாமே இருக்கிறவங்க மாதிரி தான். அதே நேரத்தில் அறிவு இல்லாதவங்கள்ட்ட எவ்வளோ செல்வம் இருந்தாலும் அவங்க ஒன்றும் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட், இப்போ வந்து நம்ம ஒரு அனலைசிஸ் பார்க்கலாம். வெற்றிகரமாக எல்லாருமே எழுதி முடிச்சிருப்பீங்க, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, நல்லா எழுதியிருப்பீங்க. இப்போ இந்த கொஸ்டின் ஈஸி, மீடியம், டிஃபிகல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாடரேட் லெவல் கொஸ்டின் பேப்பர் தான், அதாவது மீடியமான கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், இந்த லாங்குவேஜ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க. இது வந்து நான் வந்து நிறைய பேர்ட்ட கேட்ட டேட்டா வச்சு தான் நான் இதை வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்ல முடியல. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் தமிழாக இருக்கட்டும், ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும், லாங்குவேஜ்னு எடுத்துக்கலாம், ஆவரேஜாக 85 to 90 கொஸ்டின் வரைக்கும் நிறைய பேர் போடலாம். ஓகே, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. 90 மேலே ரொம்ப ரேராக தான் வந்து போட்டிருக்காங்க, போடாமலாம் இல்லை, அதை வந்து எடுத்திருக்காங்க. பட் ஆவரேஜாக நிறைய பேர் வந்து 85 to 90 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இது வந்து ஜென்ரல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். ஜென்ரல் தமிழுக்கும் இதே மாதிரி தான், ஜென்ரல் இங்கிலீஷுக்கும் இதே மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து கீ செக் பண்ணுறதா இருந்தால் நிறைய இன்ஸ்டியூட்டில் போட்டிருப்பாங்க, இல்லை அஃபிஷியல் கீ வர வரைக்கும் 2 days வெயிட் பண்ணுங்கள், அது வந்து வந்துடும், அதிலையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொன்னது என்னென்னா எல்லாமே ரொம்ப ஈஸி அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் 1 or 2 கேர்லெஸ் மிஸ்டேக் வந்திருக்கும். இதில் வந்து நம்ம ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 20 to 25 கொஸ்டின் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 25 இந்த டைம் நிறைய பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 20 to 25 வந்து நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் சேர்த்தே நம்ம வந்து ஒரு 110 இல்லை 105 110 கொஸ்டின் இதில் வந்து வந்துடும். ஓகே, அந்த மாதிரி தான் இந்த பேப்பர் இருந்துச்சு. இந்த ஆப்டிடியூடில் நீங்கள் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்படியே ஸ்கூல் புக்கில் உள்ள சம் நிறையா வந்துருந்துச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து அப்படியே வந்து எடுத்திருந்தாங்க, டேட்டா கூட மாறலை. ஓகே, போன குரூப் 1 கேட்ட கொஸ்டின், 2021 குரூப் 1 கேட்ட ஒரு டைம் அண்ட் ஒரு கொஸ்டின்லாம் அந்த வேல்யூ கூட மாறாமல் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கூல் புக் ரொம்ப முக்கியம் ஆப்டிடியூடுக்கு, அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிருந்தீங்கனாலே நீங்கள் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இந்த ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இதில் தான் கொஞ்சம் செக் இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாகவே இருந்துச்சு, அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது வரைக்கும் குரூப் 2 இந்த அளவுக்கு கேட்ட மாதிரி இல்லை, குரூப் 1 வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, ஆனால் குரூப் 2 வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக கொஸ்டின் இருந்துச்சு. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்தியன் பாலிட்டி அதில் வந்து ஒரு 13 to 14 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அதை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. யூனிட் 8 வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருச்சு, ஒரு 6 கொஸ்டின் கிட்ட தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி அந்த பட்ஜெட்லாம் கொஞ்சம் நிறையா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சயின்ஸ் வந்து ஒரு 11 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக சயின்ஸ் வந்து முன்னாடி கேட்குற மாதிரி அப்படி கேட்கல, எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு டாபிக் இருக்கும், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து ஒரு 3 கொஸ்டின் கிட்ட அனாலிட்டிக்கல் அப்ரோச்சில் கேட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து சிலபஸில் உள்ள தான் கேட்டிருந்தாங்க, ஆனால் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜிஎஸ்ல நிறைய கொஸ்டின் புக்கில் இருக்க கொஸ்டின் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதனால் நான் வந்து ஃபியூச்சரில் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன், என்ன கொஸ்டின் அப்படி புக்கில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஜிஎஸ் பார்ட் தான் கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான பார்ட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35 அப்படிங்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து இதை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மார்க் தான் நிறைய பேர் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஆவரேஜாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 135 to 140 வரைக்கும் தான் நிறைய பேர் இந்த சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து 135 மேலே 135 எடுத்துருக்கவங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. 135 கொஸ்டின் உங்களுக்கு கரெக்ட்டு நான் சொல்கிறது வந்து பிசிக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். 135 கொஸ்டின் பிசி ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு அசம்ஷன் தான். ஓகே, நிறைய பெட்டர் கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு நான் சொல்கிறேன். அதுக்கு கீழே எடுத்தவங்களுக்கும் கிடைக்கும், ஏன்னா வேறு கோட்டாலாம் இருக்குது, பிஎஸ்டிஎம் இருக்குது, ஸோ ரிசர்வேஷன் இது எல்லாமே இருக்குதுல்ல. ஸோ அதுக்கு கீழே வந்து நீங்கள் இருக்கிறவங்க நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ 135 கொஸ்டின் ப்ளஸ் இது போட்டிருக்காங்க, இது வந்து ஃபார் பிசி, இதுக்கு மற்றவங்களுக்கு இது குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து தாராளமாக நீங்கள் வந்து
மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த அனாலிசிஸில் என்ன விஷயம் நம்ம சொல்ல போகிறோம்னா, இப்போ வந்து கொஸ்டின் வந்து அனாலிட்டிக்கல் அப்ரோச்சில் தான் இருக்குது. முன்னாடிலாம் ஃபேக்சுவலாக இருக்கும், நீங்கள் படித்த ஃபேக்ட் அப்படியே இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நேற்றுலாம் நிறைய பேருக்கு டைம் இல்லைன்னு சொன்னாங்க, தெரியும் நிறைய நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப பொட்டன்ஷியலான கேண்டிடேட் அப்படி சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஓகே, அதுதான் வந்து ரீசன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் டைம் வந்து எதுக்கு கொடுக்கணும், கொஞ்சம் அனாலிட்டிக்கல் அப்ரோச்சுக்கு நீங்கள் படிக்கணும். அதாவது புரிஞ்சு படிங்க, மனப்பாடம் மட்டும் பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அப்போ வரக்கூடிய எக்ஸாம்க்கு நீங்கள் அந்த மாதிரி படிங்க. இந்த 135+ எடுக்கிறவங்க நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபார் பிசி. அது கீழே வந்து நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மார்க்கு கொஸ்டின் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் நல்லா பண்ணுறவங்க தாராளமாக தயங்காமல் மெயின்ஸ் படிங்க. ஓகே, ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா அப்புறம் டைம் கம்மியாக தான் இருக்கும், அந்த டைமில் உங்களால் படிக்க முடியாது. ஸோ இருக்கிற டைமை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது சரியாக பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த குரூப் 4க்கு படிக்க ஆரம்பிங்க. ஓகே, இப்போ தமிழ் நிறையா பேர் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இன்னும் 1.5 மந்த்ஸ் சாலிடாக இருக்குது, 2 மந்த்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து நீங்கள் தாராளமாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குரூப் 1 எய்ம் பண்ணுறவங்க நீங்கள் தாராளமாக படிங்க. ஏன்னா குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் அடுத்த மாதம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து கிடைக்கலனா ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். எப்போவுமே வந்து ஒரு தோல்வியை பார்த்து நம்ம தயங்கக்கூடாது, தோண்டு விடக்கூடாது. அதுக்கப்புறம் அதுலேருந்து எந்திரிச்சு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ரைட். ஸோ அதனால் இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. கான்ஃபிடன்ட் இருக்கவங்க மெயின்ஸ் படிங்க, அப்படி இல்லையா ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை குரூப் 4 கண்டினியூ பண்ணுங்கள், குரூப் 1 படிக்க ஆரம்பிச்சு. ஓகே, இதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ அதே மாதிரி மெயின்ஸ் படிக்கிறவங்க வந்து ரிலேட் பண்ண வேண்டாம், சீக்கிரமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பர் தான், இனிமேல் ஃபியூச்சரில் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆப்டிடியூடுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸ் வராதுன்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் 20+ போட்டு வந்திருந்தாங்க. அது காரணம் என்னென்னா, இந்த ப்ராக்டிஸ் தான். எப்போவுமே ப்ராக்டிஸ் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குரூப் 1க்கு நீங்கள் பேசிக் எல்லாமே பேஸ் வந்து ஸ்கூல் புக்கு தாங்க. அது குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, பேசிக் வந்து நம்ம ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே மேலே படிங்க. ஓகே, ரைட். ஸோ அப்போ வந்து கொஸ்டின் வந்து குறைஞ்சது வந்து எதுலன்னா, இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்டில் எதிர்பார்த்ததை விட குறைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சயின்ஸில் கொஞ்சம் நிறையா கேட்டிருந்தாங்க, கரண்ட் அஃபேர்ஸும் கொஞ்சம் வந்துருந்துச்சு. ஆனால் சயின்ஸில் வந்து எதிர்பார்க்காம அந்த சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர் அந்த பகுதியிலேருந்து கேட்டிருந்தாங்க. போன குரூப் 2 மாடல் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணும்போது அந்த சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர்லேருந்து கொஸ்டின் இருந்துச்சு. ஓகே, அதில் ஒரு 3 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துருந்தீங்கனாலே அது என்ன டாபிக்னு சொல்லி கொஞ்சம் படிச்சிருக்கலாம். ஓகே, அதே தாங்க, சிலபஸ் ரொம்ப முக்கியம். சிலபஸில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து கவனமாக படிக்கணும். ஓகே, ரைட். எதுவும் வருத்தப்பட வேண்டாம், பாசிட்டிவாக எடுத்துக்குவோம். எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, நல்லா படிங்க. அஃபிஷியல் கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எவ்வளோ வருது என்னன்னு பார்த்துட்டு நல்லா படிங்க. ஓகே, எதுவாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஒரு நல்லது நடக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ நல்லா படிங்க, அடுத்து உங்களுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் மூவ் ஆகணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க்யூ.